ஒரு வீடியோவில் பர்சன் நடக்கும்போது அவங்க கூடவே டெக்ஸ்ட் ரிவீல் ஆகிற மாதிரி எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஆப்கட் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த வீடியோவில் இந்த எஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ரிவீல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே ஆட் டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், ஆட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு ஸ்டைலு உங்களுக்கு எந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட லென்த்தை வீடியோட லென்த்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெக்ஸ்ட்டோட லென்த்து ஒரு 3 seconds தான் இருக்கும். ஸோ வீடியோவோட லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை மேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டில் அந்த கேப்கட் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு டாப் கார்னரில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த டெக்ஸ்ட்டு வச்சு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஓவர்லேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ செலெக்ஷன்ஸ் ஸ்க்ரீன் வரும். அதில் நம்ம டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு வீடியோ வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த சைஸை வந்துட்டு ஆல்ரெடி பேக்ரவுண்டில் இருக்க வீடியோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 layer இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீ ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு அந்த ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் மாஸ்க் டைப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மாஸ்க்கை ரொட்டேட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டு தெரியாத மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஒரிஜினல் வீடியோ லேயரை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஒரு 2 frames தள்ளி வச்சுட்டு கீழே இருக்க ஓவர்லே லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீ ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்சன் 2 frames தள்ளி வச்சதுனால நான் இப்போ அந்த பிளாக் அம்பரெல்லாம் கொண்டு போகிற அந்த பர்சனை வந்துட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த ஒரிஜினல் வீடியோவை ஒரு 2 frames தள்ளி வச்சதுனால அந்த பர்சன் அங்கே மூவ் ஆகிட்டாங்க. ஸோ நான் அந்த மாஸ்க்கை அந்த பர்சன் கிட்ட மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 frames தள்ளி வைக்கிறீங்க, தென் ஓவர்லே லேயரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த டெக்ஸ்ட்டு மாஸ்க்கை வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட மூவ் பண்ணி வைக்கிறீங்க. இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட்டு எண்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம அகெயின் ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இல்லாத ஒரு அந்த இனிஷியல் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல் பாரில் ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கீ ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணி மாஸ்க்கை மூவ் பண்ணுறது அதுதான் மெயின் ஸ்டெப்பு. ஸோ அது உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த எஃபெக்ட் முன்னால் மேக் பண்ண முடியும். இன்னொரு அஸ்தலாம் டியூட்டோரியலோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை. பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி.